பிரதமர் மோடி சீன அதிபர் வருகை நாளை தமிழகம் வருகிறார்கள். இதனையொட்டி செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் விழா ஏற்பாடுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜ்மலிடம் கேட்கலாம். அஜ்மல், முதலமைச்சரின் ஆய்வு பயணம் குறித்த சொல்லுங்க அஜ்மல். ஹேமந்த், இப்ப பார்க்கும் பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இடையேயான முதலாவது சந்திப்பு கடந்த ஆண்டு சீனாவின் யுஹான் நகரில் நடைபெற்றது. அப்போது சர்வதேச நிலைமைக்கு ஏற்ப இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த சந்திப்பை தொடர்ந்து இந்தியாவுக்கு வருமாறு சீன அதிபருக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருந்தார். இதனை ஏற்று சீன அதிபர் இந்தியா வரவுள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிரதமர் நரேந்திர மோடி சென்னை அருகே உள்ள மாமல்லபுரத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் இரண்டு தினங்கள் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக ஏற்பாடுகளை சீன அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள், தமிழக அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கும்போது மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்களையும் வரலாற்று சின்னங்களையும் இருநாட்டு தலைவர்களும் பார்வையிட்டுள்ளனர். குறிப்பாக பார்க்கும்போது அர்ஜுன் தபசு, வெண்ணெய் உருண்டைக்கல், கடற்கரை கோயில், ஐந்து ரதம் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமடங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அங்குள்ள என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பார்க்கும் பொழுது நாளை இந்திய பிரதமர் சரியாக 12:20 அளவில் சென்னை விமான நிலையம் வருகிறார். அவரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறார். இதனைத் தொடர்ந்து 1:20 அளவில் வந்து சீன அதிபர் வரவுள்ளார். அவருக்கு அங்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு மற்றும் இந்திய மற்றும் தமிழக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இது போன்ற நிகழ்ச்சிகள் எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது மகாபலிபுரத்தில் சென்று அங்குள்ள கடற்கரை கோயில் உள்ளிட்ட இடங்களில் எந்த மாதிரியான பாதுகாப்புகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, இரு நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்ள கூட்டத்திற்கு வந்து பாதுகாப்பு எந்த வகையில் உள்ளது என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் ஹேமந்த். பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் நாளை தமிழகம் வருவதை ஒட்டி செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் விழா ஏற்பாடுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கள தகவலை வழங்கியமைக்கு நன்றி அஜ்மல். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.